வணக்கம். மஸ்குலோ டிஸ்ட்ரோபியில் நல்லா பயன்படக்கூடிய ஒரு அனுபவமான ஒரு மருத்துவ முறையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது பெரணி அப்படின்னு தமிழில் சொல்லக்கூடிய ஒரு ஃபேன் வெரைட்டியை சேர்ந்தது, அதாவது ஃபேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரணி வகையை சேர்ந்தது. இதை பார்த்தீங்கன்னா ஆக்டினோபெட்டிரிஸ் ரேடியேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்டினோபெட்டிரிஸ் ரேடியேட்டான்றது உங்களுக்கு ஃபேன் வெரைட்டியை சேர்ந்தது. இந்த ஃபேன் வெரைட்டியில் நிறையா மருத்துவ குணங்கள் உள்ள ஃபேன்ஸ்லாம் நிறையா இருக்குது. இருப்பினும் ரொம்ப காமனாக சர்ப்ளஸாக கிடைக்கக்கூடிய இந்த வகை கற்பனையை தான் இப்போ உங்களுக்கு நான் எப்படி மருந்தாக உபயோகப்படுத்துறது அப்படின்னு சொல்கிறது. இதை வந்து தமிழில் வந்து கற்பனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கல்பனை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, காரண பேர் இது பாறை இடுக்குகளில் இருக்கிறதுனாலையும், ரெண்டாவது பனைமரத்து ஓலைகள் மாதிரி ரொம்ப சிறிய ஷேஃபுள்ள இப்படி ஒரு ஃபேன் மாதிரி இருக்குங்க. அதனால் இதுக்கு வந்து இப்படி கல்பனைன்னு ஒரு காரண பேர் வந்திருக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு நீல நிற பூக்கள் உண்டு, இதுக்கு உண்டு. அதுவும் ஒரு குறிப்பிட்ட சீசனில் தான் அந்த பூக்கள் இருக்கும். ஒரு மாதத்துக்கு அந்த பூ இருக்கும், பார்க்கலாம். ஒரு மொட்டு மாதிரி ஒரு சின்ன மலந்தாப்பில் ஒரு பூ ஒன்று இருக்கும். அந்த ஒரு மாதத்தில் அந்த பூக்களை அதிகமாக பார்க்க முடியாது. அந்த பூக்களை கொண்டு தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க சில பேர். இருப்பினும் பார்த்திங்கன்னா இது மழைக்காலங்களில் ரொம்ப சர்ப்ளஸாக கிடைக்கும். அதுவும் வந்து மலை சார்ந்த பகுதிகளில் இது ரொம்ப அதிகமாக கிடைக்கிறது உண்டு. மேலும் அதை விடுத்து இதை எப்படி மருந்து செய்கிறது அப்படின்னு சொல்கிறேன். இதை வந்து கல்பனைன்னு அப்படின்னு தமிழில் சொல்கிறது, வடமொழியில் வந்து மயூர அச்சிகை அப்படின்னு சொல்லுவாங்க. மயூர அச்சிகைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பர்கி சூடா அப்படின்னு சொல்லுவாங்க. பர்கி சூடான்னு சொல்கிறதும் உண்டு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மயூர அச்சிகை மாதிரியே தாமிர அச்சிகை அப்படின்னு ஒரு தாவரம் உண்டு. அது ரொம்ப உயரமானது. அது தாமிர அச்சிகைன்னு காரண பேர் எதனால் வந்திருக்கக்கூடும்னா, அதில் பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த தாவரத்தில் வந்து ஒரு சின்ன இரும்பு கம்பியை சொறிவிடுவாங்க. மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த தாவரம் பட்டு போயிடும். அந்த கம்பியை எடுத்து பார்த்திங்கன்னா கம்பி முனையில் ஒரு காப்பரோட கோட்டிங் ஒன்று இருக்கும். அதாவது அது வந்து இரும்பு வந்து செம்பாயிடுச்சு அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு மருத்துவர்கள்லாம் சொல்லுவாங்க. அதனால் அதுக்கு தாமிர அச்சிகைன்னு பேர் வந்திருக்கக்கூடும். இதை தவிர பல விதமான அச்சிகைகள்லாம் இருக்குது. மயூர அச்சிகை அப்படின்னு சொல்லக்கூடிய இதை எப்படி மஸ்குலர் டிஸ்ட்ரோபியில் பயன்படுத்துறது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா இந்த தாவரம் வந்து காஞ்சதுன்னா ரொம்ப இடம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் மழைக்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சர்ப்ளஸாக கிடைக்குங்க. தேவையான அளவுக்கு எடுத்துங்க. இது வேர்களில் பார்த்திங்கன்னா நிறையா மண்ணுலாம் நிறையா ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கும், கனமாக பிடிச்சிருக்கும். அந்த மண்ணெல்லாம் நல்லா நீக்கிட்டு நல்லா காய போட்டுருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பரந்த மண் சட்டியில் இந்த தாவரங்களை அப்படியே காஞ்ச தாவரத்தை போட்டுட்டு அடுப்பில் ஏற்றி சின்ன, அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்றும் பெருசாக எரிக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரணமாக எரிச்சிங்கனாலே எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். ஒரு நிதானமான ஒரு தீயில் இது மேலும் வந்து எரிக்க இதோடய சாம்பல் வேகமாக பறக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்திங்கன்னா மேலே ஒரு மூடியை போட்டு எரிக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் மூடி ரொம்ப நேரம் போட்டு எரித்தாலும் இது சீக்கிரம் சாம்பல் ஆகிறது நமக்கு தெரியாது. ஏன்னா கருத்த சாம்பலாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். அப்பப்போ திறக்கிறது மூடுறது இந்த மாதிரி ஒரு கை பழக்கத்தில் இதை தொடர்ந்து எரித்து சாம்பலாக்கிற வேண்டியதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாம்பல்லாம் கொஞ்சம் கரடு முரடுகள்லாம் இருக்கும். அதை வந்து கொஞ்சம் நைஸாக பொடி பண்ணி ஒரு துணியில் வஸ்திராயகம் பண்ணி ஒரு நைஸான பொடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொடியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குண்டு மணி அளவுக்கு, அதாவது ஒரு சின்ன குண்டு மணி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இதை வந்து தேனில் ஒரு நாளைக்கு மூணு நேரம் நாலு நேரம் வெறும் வயிற்றில் அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு, அதாவது பெரும்பாலும் பெரியவங்களை விட இது குழந்தைகளுக்கு தான் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அதுவும் குறிப்பாக வந்து ஒன்றுலேருந்து ஒரு இரண்டு ஆண்டுகளுக்குள்ளே பாதிக்கப்பட்ட மஸ்குலர் டிஸ்ட்ரோபியாக இருந்ததுன்னா அருமையாக வேலை செய்யும். அதுவும் லிம்ப் கிரேடெல்லாம் ரொம்ப நல்லாவே வேலை செய்யுங்க. இதை வந்து தேனில் ஒரு நாளைக்கு நாலு வேளை ஒரு பர்ப்பம் மாதிரி, அதாவது ஒரு குண்டு மணி அளவுக்கு தேனில் குழப்பி கொடுத்துக்கிட்டே வரணும். சுமார் வந்து ஒரு இரண்டு மாதம் நீங்கள் கொடுத்துக்கிட்டு வந்தாலே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் இடைவேளை விட்டு திருப்பியும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது இதுக்கெல்லாம் ஒரு பெருசாக ஒன்றும் பத்தியம் தேவை கிடையாது. இது வந்து எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. ரொம்ப பழைய காலத்தில் இந்த சாம்பலெல்லாம் இந்த மாதிரி சாம்பல் செஞ்ச சாம்பலை வந்து ஒரு பர்ப்பம் அப்படின்லாம் சொல்லி மருத்துவர்கள் வந்து அதை திசை திருப்பி இது வந்து ஒரு பஸ்பங்க அப்படின்னு சொல்லி இந்த சாம்பலை கொடுக்கறதெல்லாம் உண்டு அனுபவத்தில். இது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அதுவும் மேலே பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லை, பழைய காலத்தில் இந்த குழந்தைங்களுக்கு ரிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்களில் கூட இது ரொம்ப அற்புதமாக பயன்படும். மேலும் ஏடிஹெச்டி போன்ற நோய் கூட, அது நோயின்னு சொல்ல முடியாது, அது குறைபாடு. ஏடிஹெச்டியில் பார்த்திங்கன்னா மூணு டைப் இருக்குது. அந்த ஏடிஹெச்டியில் ரொம்ப நாள் பட குழந்தைங்க சஃபர் ஆகிட்டாங்கன்னா அதுவே ஒரு சிறு வயதிலே ஒரு பார்க்கின்சன் மாதிரி கூட வந்துடும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கூட, அதாவது ஏடிஹெச்டி நிலையில் கூட இந்த பர்ப்ப சாம்பலை
இந்த மூலிகை சாம்பலை நீங்கள் குண்டு மணி அளவுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். மேலும் பார்த்தீங்கன்னா மயூராஜிகை பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கர்ப்பம் இல்லாத அதாவது கர்ப்பம் இது வந்து என்ன செய்யும்னா, கர்ப்பப்பையில் இருக்க கட்டியும் கரைக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸையும் வந்து ஒரு சமப்படுத்தி உடம்பையும் நல்லா சீராக கொண்டு வரும். மேலும் கர்ப்பம் தெரிக்கிறதுக்கும் இது ரொம்ப அற்புதமான தாவரமாக பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் அடுத்தடுத்து உள்ள நிகழ்ச்சிகளை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.